தமிழகத்திலிருந்து கனிம வளங்களை கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுகிறது. ஏன் இந்த நிலை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் மனோஜிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மனோஜ், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. தென்காசியைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் சிதம்பரம் உயர்நீதி மதுரை கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் மருத்துவ கழிவு தொடர்பாக கொட்டப்பட்டு வருகிறது, இது தடுக்க வேண்டும் என கடந்த 2018 ஆண்டே பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது அப்போது நெல்லையில் மாவட்ட ஆட்சியராக ஷில்பா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் நெல்லை மாவட்ட ஆட்சியராக தலைமையில் சுகாதாரத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறையினர், அலுவலர்கள் இணைந்து மருத்துவ கழிவுகளை மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு மருத்துவ கழிவுகளை நெல்லை மாவட்டத்திற்குள்ளே நுழையாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூறியிருந்தார். கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டப்படுவது வருகிறது. எனவே மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு தடுக்கதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் சுந்தரமோகன் அவர் முன்புக்கு விசாரணை வந்தது. அப்போது நீதிபதிகள் தமிழகத்தில் கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்திற்கு கொட்டப்படுகிறது, ஏன் இந்த நிலை என வேதனையை தெரிவித்தனர். தமிழகத்தில் எல்லோரையும் உள்ள மாவட்டங்களில் பக்கத்து மாநிலங்களில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டப்படுவதாகவும் என்பது குறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் ஒத்திவைத்து வழக்கினை முடித்து வைத்தார். ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.